கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய 90 டிஎம்சி நிலுவை நீரை முழுமையாக பெற காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு திமுக அரசு முழு அழுத்தத்தை தர வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக அரசு காவிரியில் நமக்குரிய பங்காக வழங்க வேண்டிய நீரில் சுமார் 90 டிஎம்சி நிலுவை என செய்திகள் வெளியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் 38 உறுப்பினர்களை கொண்ட திமுக காவிரியில் தமிழகத்தின் பங்கினை பெறுவதற்கு இதுவரை எந்தவித முனைப்போ நடவடிக்கையோ எடுக்கவில்லை என கூறியுள்ளார். ஆனால் திரைமறைவில் திமுக அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசுடன் இணைந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டத்தில் மேகதாது பிரச்சினையை ஓட்டெடுப்பு மூலம் நீர்வள கமிஷனின் பார்வைக்கு கொண்டு செல்ல அனுமதித்துள்ளதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் 20 மாவட்டங்களுக்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையில் தற்பொழுது சுமார் 33 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பதாக சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் கோடையில் ஏற்படும் கடும் குடிநீர் தேவையை சமாளிக்க தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு கர்நாடகா காங்கிரசிடம் திரைமறைவு வேலைகள் செய்யாமல் நிலுவை நீரை முழுமையாக பெற காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அழுத்தத்தை தர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார்.